ஏக்கா என் மாவன் ஒரே ஆடி தள்ளுபடியில துணி எடுத்து கொடு துணி எடுத்து கொடுன்னு ஒரே அழுகையா இருக்குக்கா. ஆமாக்கா, துணியெல்லாம் கம்மியான விலைக்கு போட்டுருக்காவளாங்க்கா, நம்ம போய் வாங்கிட்டு வருமா? அதுக்கு காசு நிறைய வேணும்லாட்டி, துட்டு இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியுமா? என் வீட்டுல ரெண்டு டிக்கெட் கிடக்கு, ரெண்டுக்கும் துணி எடுக்கணும். ஏக்கோ, ஆடி தள்ளுபடினா ரேட்டு கம்மி தானக்கா. ஒரு ட்ரெஸ் வாங்கினா 100 ட்ரெஸ் இலவசம் அப்படிம்பாவோ, அப்புறம் வந்து 500 ரூபாய் சுடிதார் 200 ரூபாய்க்கு போட்டிருப்பாங்கக்காவ், நம்ம வாங்குவோம் சரியா? நல்லா இருக்கும், ஜாலியாக போயிட்டு வருவோம். சரி, அப்போ நாளைக்கு எல்லாரும் கிளம்பி வந்துருங்க, நம்ம பஸ்ஸில் போயிருவோம்னா. பஸ்ஸில் டிக்கெட் கிடையாதுங்க, எல்லாரும் வந்துருங்க. எங்கம்மா போனே எல்லாருக்கும்? அண்ணே, டவுன்ல இருக்கிற நல்ல ஜவுளி கடை, ஆடி தள்ளுபடி போட்ட ஜவுளி கடைக்கே போங்கண்ணே. ஆமாண்ணே, விலைலாம் ரொம்ப கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி கடையா நல்ல கடையா விடுங்கண்ணே. என்ன பெருசா இருக்கு, அதெல்லாம் காதுல விழாது, அவர் நல்லா முறைச்சு முறைச்சுல வண்டி ஓட்டுதாரு. ஏம்மா, இந்த வந்துட்டு பெரிய ஜவுளி கடை, இங்கதான் எல்லாரும் போய் ஆடிக்கழிவுல துணி எடுக்கவும் நீங்களும் இறங்கலாம். ஏட்டி, என்ன அழகான தாவணி போட்டிருக்கு பத்தியா, நம்மளும் இது மாதிரி தாவணி வாங்க மாட்டி. ஏட்டி, நம்ம வளத்துக்கு தாவணி போட்டா நல்லா வாட்டி இருக்கும். ஏமா ஏமா, தாவணி வாங்கி கொடுமா. தாவணியா? என்ன தாவணி, இவ்வளவு கிடந்துகிட்டு தாவணி போடுற வயசாட்டி, அதுக்கெல்லாம் இன்னும் வருஷம் இருக்கு பாத்துக்காங்க. ஒழுங்கா கவுனு, அப்புறம் வந்து ஸ்கேட்டு, பாவடை சட்டை, அதெல்லாம் பாருங்க பாத்துக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு தாமா எங்களுக்கு பாவடை சட்டையும் கவுனும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன், ஏமா இப்படி பண்ற? அப்படிதான் பண்ணுவேன், நல்ல பெருசா வளர்ற வரைக்கும் உங்களுக்கு கவுனு, மிடி, ஸ்கேட்டு, கீட்டு எல்லாம் உண்டு. போகட்டி. ஏம்மா, ஸ்கேட்டு தெரியாத நம்ம கீட்டு உங்களுக்கு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. நெட்ட வழி பார்ட்டி துணியை பாரு. ஏம்மா, மரியாதையா சொல்லிட்டேன் பாத்துக்க, இந்த வாட்டி எனக்கு நல்ல ஒரு 5 ஜட்டி எடுத்து கொடுத்துரு, எல்லா ஜட்டிலையும் ஒரே ஓட்ட. ஐயா, இந்த பிள்ளைகளுக்கு கேட்டுட்டு போலயும் சிரிக்கலாம் செய்துவோ. செய் என்ன சைஸ் ஜட்டி எடுத்து பாருங்க. அது எப்படி இங்க இருக்கோ, அது கீழ இருக்கோ, ஷோரூம்ல எல்லாம் அப்படி கிடையாது, இங்க எல்லாம் நல்ல காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏம்மா, ஏம்மா, அப்படி இந்த 1000 ரூபாய் ஜட்டில என்னமா இருக்கு, எனக்கு போடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. 1000 ரூபாய் ஜட்டி போட ஆசையா இருக்கு, ஒழுங்கு மரியாதை கீழே வந்துருப்பதுக்கே. சரிம்மா, எதுக்கு கப்ப கட்ட